தீர்க்கப்படாத சிக்கல்களும் பிரகாசமான வெற்றிகளும் இனம் புரியாத தோல்விகளும் சேர்ந்ததான வாழ்க்கை. வாழ்க்கை எதிர்கொண்டு சமாளிப்பதை விட்டுட்டு அதை ஆராய்ந்து கொண்டிருப்பதுதான் தவறாகி விடுகிறது. இன்னல்களும் தடைகளும் நம்ம வளர்ச்சி அடைவதற்காக கடவுள் வழங்கும் வாய்ப்புகள்னு சொல்றாரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். வணக்கம் அன்பர்களே, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, ராமானுஜன் விருது, அறிவியல் டாக்டர் பட்டம், தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது என பல விருதுகளை பெற்று இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து மறைந்த ஒரு மாமனிதர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், பொருளாதார அறிஞர், இந்திய குடியரசுத் தலைவர், நல்லாசிரியர் என பன்முகங்களை கொண்ட இவரின் சுயசரிதை நூல் தான் இன்னைக்கு என் கையில் இருக்குது, அக்னி சிறகுகள். அப்துல் கலாம் மற்றும் அவருடைய நண்பர் அருண் திவாரியால் ஆங்கிலத்தில் விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட இந்த நூலை மு சிவலிங்கம் என்பவர் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். வறுமையான பின்புலத்தில் இருந்து தனது விடாமுயற்சியால் சாதித்து காட்டிய அப்துல் கலாம் ஐயாவின் வரலாற்றை சொல்லும் இந்த நூல் 1999 முதல் வெளியீடு கண்டது. அப்துல் கலாம் 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்கிறாரு. இவருடைய குடும்பத்தை பார்த்தோன்னாக்கா அவ்வளவு வசதியான குடும்பம்னு சொல்லிவிட முடியாது. இவருடைய அப்பா மீனவ தொழிலை செய்பவர். அப்துல் கலாம் சின்ன வயசுலேயே செய்தித்தாள் போடுவது போன்ற சின்ன சின்ன வேலைகளை செய்து குடும்பத்துக்கு உதவுறாரு. ராமேஸ்வரத்தை பற்றி பேசுகையில் அங்குள்ள இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி ரொம்ப அழகாகவே வர்ணிக்கிறாரு. பள்ளி படிப்பு முடிச்சுட்டு மேற்படிப்புக்காக ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பி திருச்சிராப்பள்ளி வராரு. பள்ளியில் படிக்கும் போதா இருக்கட்டும் சரி, இல்லை கல்லூரியில் படிக்கும் போதா இருக்கட்டும் சரி, அந்த நேரத்தில் அவருக்கு உதவிய ஆசிரியர்கள், அவருடைய வாழ்க்கையில் நல்ல விடயங்களை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை பற்றி எல்லாமே பெயர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. இவர் இவ்வளவு உயரத்திற்கு வந்ததுக்கு இந்த நற்பண்பும் ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். நன்றி மறக்காமல் அவர் சந்தித்த அவர் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய அனைவரை பற்றியுமே சிறிதும் தற்பெருமே இல்லாமல் இந்த நூலில் சொல்லியிருக்கிறார். இவர் விண்வெளி துறையில் ராக்கெட் ஏவுவது என்பது கனவாகவே இருந்த இந்தியாவிற்கு கிடைத்த திறமை மிக்க பெருந்தலைவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இவரின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா முதன் முதலில் விண்வெளி துறையில் காலடி பதித்து வரலாறு படைத்தது. விண்வெளி துறையில் நுழைந்த ஆரம்ப காலகட்டங்களில் 3 பெரும் தோல்விகளை சந்திக்கிறார் இவர். மனதளவில் இந்த தோல்விகள் எல்லாம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தது. பல காலமாக பல வருடங்களாக உழைத்த திட்டங்கள் எல்லாமே நிறுத்தப்படுகின்றது. அவற்றிலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார், தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்து கொண்டார் என்பதை பற்றி எல்லாமே இந்த நூலில் எழுதியிருக்கிறார் இவர். ஒரு இடத்துல அவர் குறிப்பிட்டிருந்தது, உங்களுடைய நம்பிக்கைகளும் கனவுகளும் லட்சியங்களும் தகர்க்கப்படும் போது அந்த சிதைவுகளுக்கிடையே தேடி பாருங்கள். இடிபாடுகளுக்குள்ளே புதைந்து கிடக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு உங்கள் கண்ணில் படக்கூடும். இந்த வாசகத்தை படிக்கும்போது எனக்கு அப்படி சிலிர்த்து போயிடுச்சு. எப்படிப்பட்ட ஏழையாக இருந்தாலும் சரி, புறக்கணிக்கப்பட்டவராக அல்லது எளியவராக இருந்தாலுமே சரி, யாருக்குமே விரக்தி மனப்பான்மை வந்துவிடக் கூடாதுன்னு நிறைய இடங்களில் அழுத்தி சொல்றாரு டாக்டர் அப்துல் கலாம். நான் என்ற அகந்தை எண்ணம் அவரிடம் துளி கூட தோன்றவே இல்லை. நான் யாருன்னு தெரியுமா என்ற ரீதியில் அவர் ஒரு நாள் கூட செயல்பட்டதுமே இல்லை. இந்தியாவிற்காக இவர் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை உருவாக்கிய போது அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இவரை ஆச்சரியத்துடன் பார்த்தன. அவருடைய திறமைக்கும் அனுபவத்திற்கும் வெளிநாட்டில் வேலை, அதிக சம்பளம் போன்ற வாய்ப்புகள் வந்தாலுமே தாய் நாட்டில் வேலை செய்வதையே அவர் விரும்பினார். இவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியுமே காந்திய கொள்கையை பிரதிபலித்தது. இளைய தலைமுறையினர் மற்றும் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பங்காற்றிடவும் உந்து சக்தியாக கலாம் விளங்கினார். கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்துப்பார், அதை நீ வென்று விடுவாய் என கூறி சுய ஒழுக்கத்தோடு அப்துல் கலாம் எப்படி வாழ்ந்தார் என்று இந்த புத்தகத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். கடைக்கோடி ராமேஸ்வரத்தில் பிறந்து ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்து பல சாதனைகள் செய்திருந்தாலுமே எங்கேயுமே ஒரு சின்ன தற்பெருமையே இல்லாமல் தனக்குன்னு எந்த ஒரு சொத்துமே சேர்த்து வைக்காம நேர்மையாக வாழ்ந்து மறைந்த ஒரு மாமனிதர் தான் இவர். நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே பாதை என்று சொன்னவர் தனக்கான பாதை எப்படி அமைத்து கொண்டார் என்பதை பற்றி அறிய இந்த நூலை கண்டிப்பாக வாங்கி படிங்க. இந்த நூலை எங்கே வாங்கலாம் என்கிற இணைப்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனளிச்சதுன்னு நினச்சிங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க.